ஐ கைஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ட்ரையாங்கிள் அப்புறம் அதோட எக்ஸ்டீரியர் ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ட்ரையாங்கிள் ஸோ ட்ரையாங்கல்னால் என்னென்னா ஒரு மூணு லைன் செக்மெண்ட்ரால் க்ளோஸான ஒரு ஃபிகரை தான் நம்ம ட்ரையாங்கிள்னு சொல்கிறோம் ஸோ ட்ரயாங்கில் வந்து நம்மளுக்கு மூணு பார்ட் இருக்குது என்னென்னா ஃபஸ்ட்டு த்ரீ வேர்டைசைஸ் இருக்கணும் அப்புறம் த்ரீ சைட்ஸ் இருக்கணும் அப்புறம் த்ரீ ஆங்கிள்ஸ் இருக்கணும் இந்த மாதிரி மூணு இருந்தால் தான் அதை வந்து ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம் இப்போ இந்த கீழே இருக்கிற பிக்சரில் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஏபிசி ட்ரையாங்கல்னு சொல்லுவோம் இல்லை இருக்க அந்த ஏபிசி மூணு எஜ்ஜையும் தான் வேர்டைசைஸ்னு சொல்லுவோம் ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிசி ஏசி இந்த மூணு சைடும் வந்து சைட்ஸ் அப்புறம் வந்து அந்த ஆங்கிள்ஸ் வந்து ஃபஸ்ட் சிஏபி நெக்ஸ்ட் ஆங்கிள் ஏபிசி அப்புறம் வந்து ஆங்கிள் பிசிஏ இந்த மூணு ஆங்கிள் ஸோ இந்த மூணும் சேர்ந்ததை ஒரு ட்ரயாங்கிள் நெக்ஸ்ட் வந்து நம்ம ட்ரயாங்கிளோட டைப்ஸை பார்க்கலாம் ஸோ ட்ரையங்கிளை வந்து அதோட சைடு அப்புறம் ஆங்கிள் வச்சு மூணு மூணு டைப்ஸாக பிரிக்கலாம் ஃபஸ்ட்டு சைடில் பார்த்தீங்கன்னா லேட்ரல் ட்ரையாங்கிள் அப்படின்னா அதன் மூணு சைடும் ஈக்குவலாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து ஐசோலஸ் ட்ரையாங்கிள் அப்போனா ரெண்டு சைடு மட்டும் ஈக்குவலாக இருக்கும் ஒரு ட்ரையாங்கலில் ஸ்கலன் ட்ரையாங்கிள்னா வந்து மூணு சைடும் வந்து வெவ்வேறு மெஷர்மெண்ட்டில் இருக்கும் இதே ஆங்கிளில் பார்த்தாங்கன்னா ஃபஸ்ட்டு அக்யூட் ஆங்கிள் அக்யூட் ஆங்கிள்னா வந்து நைன்ட்டி டிகிரிக்கு கம்மியாக இருக்கும் ரைட் ஆங்கிள்னால் கரெக்டாக நைன்ட்டி டிகிரி இருக்கும் அப் டூஸ் ஆங்கிள்னா நைன்ட்டி டிகிரிக்கு அதிகமாக இருக்கும் ஸோ இந்த மூணு டைப்ஸுந்தான் ஆங்கிளை பேஸ் பண்ணி அதே மாதிரி இந்த மூணு வந்து சைட் பேஸ் பண்ணி இருக்கு ஓகேவா வா ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ட்ரயாங்கல் இன்இிக்வாலிட்டி ஸோ ட்ரயாங்கல் இன் என்னன்னா என்னென்னா ஒரு ட்ரயாங்கிளில் ஏதோ ஒரு ரெண்டு சைடோட லென்த்தை நம்ம ஆட் பண்ணோம்னா அது வந்து தேர்ட் சைடோட லென்த்தை விட அதிகமாக இருக்கணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டின்னு சொல்லுவோம் ஓகேவா இப்போ இந்த பிக்சரில் பாருங்களேன் இப்போ அந்த ட்ரயாங்கிளில் ஏபிசின்னு மூணு சைட்ஸ் இருக்கா அதில் ஃபர்ஸ்ட் ஏவையும் பியும் ஆட் பண்ணால் சியை விட அதிகமாக இருக்கணும் அதே மாதிரி ஏவையும் சியும் ஆட் பண்ணால் பியை விட அதிகமாக இருக்கணும் அதே மாதிரி பியும் சி ஆட் பண்ணிணா ஏவை விட அதிகமாக இருக்கணும் இந்த மாதிரி தான் ஒரு ட்ரையாங்கி ஏதோ ரெண்டு சைடை ஆட் பண்ணும்போது அது வந்து தேர்ட் சைடை விட அதிகமாக இருந்துச்சுன்னா அதை வந்து ட்ரயாங்கல் இன்இக்வாலிட்டின்னு சொல்லுவோம் இந்த எக்ஸாம்பில் பார்த்தீங்கன்னா மூணு சைடுக்கும் வேல்யூ கொடுத்துருக்கோம் செவன் எயிட் நைனும் ஃபஸ்ட்டு செவன் ஏட் எயிட்டியும் ஆட் பண்ணிங்கன்னா அது நைனை விட அதிகமாகுமா அதே மாதிரி எயிட்டையும் நைன் ஆட் பண்ணால் அது செவனை விட அதிகமாகும் அதே அதேமாதிரி நைனையும் செவனையும் ஆட் பண்ணால் எயிட்டை விட அதிகமாகும் ஸோ இதாக வந்து ட்ரையாங்கல் இன்இக்வாலிட்டின்னு சொல்லுவோம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ட்ரையாங்கிள் அப்படின்னா என்னென்னா ஒரு ஆ அதோட மூணு ஆங்கிள் இருக்குல்ல அந்த மூணு ஆங்கிளோட வேல்யூ ஆட் பண்ணிணா ஒன் எயிட்டி டிகிரி வரணும் அப்படி வந்தால் தான் அதை வந்து நம்ம ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம் ஸோ ஒரு ட்ரையாங்கி மேக் பண்ணணுன்னா அதோட ஆங்கிளை ஆட் பண்ணால் ஒன் எயிட்டி டிகிரி வரணும் அப்படி வந்தால் மட்டும்தான் அது ட்ரயாங்கிளை நம்ம மேக் பண்ண முடியும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏங்கிற ஆங்கிள் வந்து சிக்ஸ்டி டிகிரி பி ஆங்கிள் வந்து ஃபார்ட்டி டிகிரி சி ஆங்கிள் எயிட்டி டிகிரி ஸோ இந்த மூணுக்கு முதல்ல ஆட் பண்ணுறோம் சிக்ஸ்டி ப்ளஸ் ஃபார்ட்டி எவ்வளோ ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ப்ளஸ் எயிட்டி ஒன் எயிட்டி ஸோ ஒன் எயிட்டி ஈக்குவல் டு ஒன் எயிட்டி வந்துட்டு ஸோ இந்த மாதிரி ஈக்குவலாக வந்தால் மட்டும்தான் அது ட்ராயங்கலாக நம்ம கன்சிடர் பண்ணுவோம் ஓகேவா ஸோ சம் ஆஃப் த்ரீ ஆங்கிள்ஸ் ஆஃப் ட்ரயாங்கிள் இஸ் ஆல்வேஸ் ஒன் எயிட்டி டிகிரி இதை வந்து எப்போயும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபோர் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிளில் உள்ளே இருக்க நான் மூணு ஆங்கிள்ஸும் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி 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 மூணுத்தையும் ஆட் பண்ண என்ன எவ்வளோ வரும் ஒன் எயிட்டி வருதா ஸோ இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஓகேவா இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஒரு மிஸ்ஸிங் ஆங்கிள் கொடுத்து அதை கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா என்ன பண்ணுன்னா கொடுத்துருக்க ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணி அதை வந்து ஒன் எயிட்டிலேருந்து நம்ம மைனஸ் பண்ணால் வர ஆன்சர் தான் அந்த தேர்ட் ஆங்கிள் ஓகேவா இப்போ இந்த செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஃபிஃப்டி ஃபைவ் எவ்வளோ வரும் வரும் ஒன் தேர்ட்டி வருமா ஸோ இந்த ஒன் தேர்ட்டியை வந்து நம்ம ஒன் எயிட்டியில் மைனஸ் பண்ண பேலன்ஸ் எவ்வளோ வரும் ஃபிஃப்டி வருமா ஸோ அதுதான் அந்த தேர்ட் ஆங்கிள் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எக்ஸ்டீரியர் ஆங்கிள் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்னு என்னென்னா ட்ராங்கிளில் ஒரு சைடு வந்து எக்ஸ்டென்ஷன் ஆகிருக்கும் அந்த எக்ஸ்டென்ஷன் ஆன அந்த ஆங்கிள் வந்து இன் எக்ஸ்டீரியர்னு சொல்லுவோம் ஸோ அந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்து உள்ளே இருக்க இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிளோட செம்மாக இருக்கும் ஓகேவா ஈஸியாக சொல்லணுன்னா அந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்து ட்ரையாங்கிள் குள்ளே இன்டீரியர் ஆங்கிள் அதுல இருக்க அந்த ரெண்டு ஆங்கிள்ஸோட அடிஷனாக தான் இருக்கும் ஸோ இது தான் வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிள்னு சொல்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஆங்கிள் என்எம்ஓ வந்து பயங்கர எக்ஸ்டீரியர் ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்குது ஸோ ஆங்கிள் எல் வந்து சிக்ஸ்டி டூ டிகிரியும் ஆங்கிள் என் வந்து தேர்ட்டி ஒன் டிகிரி இருக்குது ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நைன்டி த்ரீ டிகிரி வருதா அதுதான் அதுதான் வந்து அந்த பயங்கர எக்ஸ்டீரியர் டிகிரி ஓகேவா ஸோ இப்போ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா அந்த ஏபிசிங்கிற ட்ரையாங்கிள் அதோட எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு அந்த டிங்கிறது தான் வந்து இன் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஓகேவா ஸோ இதோட ஆங்கிள் வந்து உள்ளே இருக்க அந்த ஏபியோட அடிஷனாக இருக்கும் ஓகேவா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இப்போ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா அந்த சிங்கிற ஆங்கிள்லேருந்து டி வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கா ஸோ வெளியே இருக்க ஆங்கிளோட மெஷர்மெண்ட் அவ்வளோ ஒன் தேர்ட்டி டிகிரி இருக்கா உள்ளே பார்த்தீங்கன்னா ஏபி ரெண்டு ஆங்கிள் இருக்குது அது ரெண்டு ஆப்போசிட் இன்டீரியர் ஆங்கிள் ஓகேவா வெளியே போகிறது எக்ஸ்டீரியர் ஆங்கிள் உள்ளே இருக்கிறது இன்டீரியர் ஆங்கிள் ஸோ அதோட அடிஷன் பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி வருதா ஸோ அதோட ரெண்டு அடிஷனும் வெளியே இருக்க எக்ஸ்டீரியர் ஆங்கிளுக்கு ஈக்குவலாக வருதா ஸோ இதுதான் வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஓகேவா உள்ளே இருக்க ரெண்டு இன்டீரியர் ஆங்கிளோட அடிஷன் வந்து வெளியே இருக்க எக்ஸ்டீரியர் ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்கும் ஓகே ஸோ நம்ம இந்த வீடியோவில் ட்ரயாங்கிளை பற்றியும் அதோட டைப்ஸ் அப்புறம் ட்ரையாங்கிள் ஆஃப் இன்இக்வாலிட்டி அதுக்கப்புறம் வந்து ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ட்ரையாங்கிள் இப்போ கடைசியாக எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இதெல்லாம் பற்றி பார்த்துருக்கோம் ஸோ தேங்க்யூ